உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கலில் ஆர்வம் காட்டும் சுயேட்சை வேட்பாளர்கள். வாகன சோதனையில் தீவிரம் காட்டி வரும் பறக்கும் படையினர். தமிழக எல்லைப் பகுதிகளில் காட்டு யானைகளின் ஊடுருவல் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் புகார். வலசை வரும் காலம் என்பதால் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக வனத்துறை விளக்கம். சீமை கருவை மரங்களை அகற்றுவது குறித்த திட்டத்தை வகுத்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழை காரணமாக மக்காச்சோளம் விளைச்சல் குறைவு, தேவை அதிகரித்துள்ளதால் விலை கணிசமாக உயர்வு. வேலூர் மலை கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழா, காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு பரிசு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்ற 7 சாமி சிலைகள் பறிமுதல், 2 காவலர்கள் உட்பட 4 பேர் கைது. வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று முதல் திறப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பார்வையாளர்கள் பின்பற்ற பூங்கா நிர்வாகம் அறிவுறுத்தல். எடப்பாடி அருகே சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்ட ஏரி, சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். இரண்டாம் ஆண்டிற்கான பட்ஜெட் நவீன இந்தியாவை உருவாக்கும் முயற்சியாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பதினைந்து வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு 2வது தவணை தடுப்பூசி செலுத்த கவனம் செலுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது. நாட்டில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருவது மத்திய அரசு வழங்கியுள்ள புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. துபாய் சுகாதார ஆணையத்தின் சார்பில் 5 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சிறப்பான பயன்பாடு காரணமாக அமீரகத்தின் அல் ஹசன் செயலிக்கு அமெரிக்காவின் 2021 சிறந்த செயலி என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. ஈக்வெட்டாரில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. வடகொரியா அண்மையில் நடத்திய நீண்ட தூர ஏவுகணை சோதனை குறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று அவசர ஆலோசனை நடத்தவுள்ளது. கனடாவில் கட்டாயம் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை எதிர்த்து மக்கள் நடத்தி வரும் போராட்டம் உண்மைக்கு ஒரு அவமானம் என கூறி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் பாராசிட்டமல் மாத்திரைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிப்ரவரி 4 நடைபெறவுள்ள நிலையில் பெய்ஜிங் வந்தடைந்த ஒலிம்பிக் ஜோதி முக்கிய நகர் வழியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆத்தூர் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மழை காரணமாக மக்காச்சோளம் விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி, தம்பம்பட்டி, வீரகனூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்படுகிறது. 1000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் மக்காச்சோளத்தை பயிரிட்டுள்ளனர். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு கால்நடை தீவனத்திற்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் மக்காச்சோளம் தேவை அதிகரித்துள்ளதால் விலையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் போல் நடித்து தொன்மை வாய்ந்த 7 சிலைகளை கடத்தி பதுக்கி வைத்த 2 காவலர்கள் உட்பட 3 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். தொன்மை வாய்ந்த சாமி சிலைகளை கடத்தி வைத்து சிலர் பல கோடிக்கு விற்க முயற்சி நடப்பதாக மதுரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த அலெக்சாண்டரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அலெக்சாண்டர் ராமநாதபுரம் மாவட்டம் பாரதிய ஜனதா சிறுபான்மை பிரிவு செயலாளர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அலெக்சாண்டர் 7 சாமி சிலைகளை மறைத்து வைத்திருந்ததை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த தலைமை காவலர் இளங்குமரன், ஆயுதப்படை காவலர் நாக நரேந்திரன் மற்றும் கருப்பசாமியை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். வழக்கில் தொடர்புடைய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் சிவன், விருதுநகரைச் சேர்ந்த கணேசனை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இன்று முதல் திறக்கப்படுகிறது. கடந்த மாதம் 17 தேதி கொரோனா தொற்று பரவல் காரணமாக பூங்கா மூடப்பட்டது. இந்நிலையில் கொரோனா பரவல் குறைந்து பல்வேறு தளர்வுகளை அரசு அறிவித்துள்ள நிலையில் இன்று முதல் பூங்கா திறக்கப்படுவதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூங்காவிற்கு வருகை தரும் அனைத்து பார்வையாளர்களும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஒடகத்தூர் அடுத்த பீஞ்சமந்தை மலை கிராமத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்றன. எருதுவிடும் விழாவை காண 2000 மேற்பட்டோர் கூடியிருந்த நிலையில் காளைகள் முட்டியதில் 10 மேற்பட்டோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. காளைகளை அடக்கிய காளையர்களுக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 20,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 15,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி வரும் இந்திய படகுகளை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனும் உத்தரவாதத்தை கொடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு இலங்கை மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அண்மையில் வத்திராயன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரியும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவில் 2022 ஆண்டிற்குள் வீடுகளின் கூரைகளில் 4,000 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி மின் வசதியை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 20-40% வரை அரசின் மானியம் பெறும் திட்டங்களும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தனி வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் பொதுமக்கள் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல வருமானமும் ஈட்ட வாய்ப்பு உள்ளது. ஆனா ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி இல்ல சோலாருக்காக. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் கூட சப்சிடி கொடுக்குறாங்க. சப்சிடி போக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ருபீஸ் பர் கிலோவாட்டு நம்ம சோலார் போட்டுக்கலாம். அந்த 40,000 ருபீஸ் பர் கிலோவாட்டு உங்களுக்கு 2-3 வருஷத்துல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டான்ஜெப்கோக்கு நம்ம டிஎன்இபிக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க எவ்வளவு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அது வந்து நீங்கள் ராத்திரியில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு நெட் மீட்டரிங்னு சொல்லுவோம். வீடுகளில் சூரிய மின்சக்தி கட்டமைப்பை ஏற்படுத்த நாம் செலவழிக்கும் தொகையை 5 திரும்ப எடுக்க முடியும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். ஒரு 8 யூனிட் டெய்லி ஜென்ரேட் ஆகும். அந்த 8 யூனிட் நீங்கள் டெய்லி நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு 6 ருபீஸ் 50 பைசா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 ருபீஸ் நீங்கள்
டெய்லி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது 50 to 0 ஒரு 2000 ருபீஸ் மந்த்லி, 750 to 2000 ருபீஸ் மந்த்லி சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இயர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25,000 ருபீஸ் சேவிங்ஸ் இருக்கும். அது நீங்கள் சிஸ்டம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 kW சிஸ்டம் அப்ராக்சிமேட்டாக ஆஃப்டர் சப்சிடி ஒரு 80,000 ருபீஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் ஒரு நீங்கள் 25 to 30 ஒரு 3 வருஷத்தில் உங்கள் சிஸ்டம் ரிக்கவரி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் சிஸ்டம் உங்களுக்கு ஃப்ரீ. கூரைகள் மீது சூரிய சக்தியை நிறுவும் நடவடிக்கையை ஊக்குவிப்பதற்காக கூரைகள் மீது நிறுவப்படும் சூரிய சக்தி திட்டத்தை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அமல்படுத்தியுள்ளது. இதற்கான மானியம் பெறும் முறையும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் ஒரு நீங்க என்ன வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு சேவிங்ஸ் வேணுமா இல்லை கன்வீனியன்ஸ் வேணுமா, நைட் டைம்லையும் நீங்கள் சோலாரில் ஜென்ரேட் ஆகணும்னா நீங்கள் அது பிரகாரம் நம்ம நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்கன்னாலும் நம்ம அட்வைஸ் கொடுப்போம். வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட், சைட் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அது சைட் அசஸ்மெண்ட்லாம் ஃப்ரீ, ஒன்றுமே சார்ஜ் பண்ணுறதில்லை. நம்ம வந்துட்டு டைரெக்டாக சைட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன என்ன லோடு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பில் வருது, உங்கள் எவ்வளோ யூனிட் நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறீங்க, நைட் டைமில் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு நம்ம உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ நீங்கள் சோலார் போடலாம், 1 kW, 2 kW, 3 kW, அவ்வளோ பெனிஃபிட் வரும், அவ்வளோ சப்சிடி வரும், இது காஸ்ட்டு. லோன் வேணும்னா லோன் பேங்க் லோன் கூட கிடைச்சிடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் தகடுகளை பொருத்துவதும் பராமரிப்பதும் மிகவும் எளிது என்பதால் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் பலர் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். டெக்னாலஜி அது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இடம் இல்லை. நம்ம இப்போ நீங்கள் சீஷோரில் கூட ஒரு சோலார் பார்ப்போம், ஆஃப் ஷோர் சோலார்னு சொல்லுவோம், அங்கே கூட போட்டுக்கிறாங்க. நம்ம வில்லேஜில் போடுறாங்க, ஃபார்மர்ஸ்க்கு, அர்பன் சிட்டிஸ் ஏரியாவில், நம்ம இங்கே ஹிமாலயாவில் கூட சோலார் போட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு காஷ்மீரில் எல்லாம் பெரிய பெரிய பிளான் போடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அங்கே கூட போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் டெக்னாலஜி தான் ஒரு மெயின் இப்போ இருக்கிறது பெனிஃபிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் காஸ்ட் வந்து ஒரு பர் கிலோவாட் 60,000 ருபீஸ் வருது நினச்சிடுங்க. ஆனால் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அவருக்கு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா கவர்மெண்ட்டோட சப்சிடி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ புது ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்க, ஒரு ஃபஸ்ட் 1 kW 3 kW வரைக்கும் 40% சப்சிடி இருக்கும். ஸோ ஒரு 60,000 ருபீஸ் காஸ்ட் இருக்குதுன்னா 24,000 ருபீஸ் அதில் நம்ம சப்சிடிலே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஹேஸ் டு பே ஒரு 30,000 ரூபா ஸ்பே பண்ணால் போதும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சி, அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கூட இருக்குது, அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே கஸ்டமர் வெண்டரோட லிஸ்ட் கூட இருக்குது, யாருக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு யார்கிட்ட நீங்கள் இன்ஸ்டலேஷன் இம்பேனல் வெண்டர்னு சொல்லுவோம். சூரிய ஒளி தகடுகள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படுவதால் உலக வெப்பமாதலை குறைக்க முடியும் என்பது மட்டுமல்ல பெருமளவு பணத்தை சேமிக்கவும் முடியும் என்பதில் ஐயம் இல்லை. புதுயுகம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து சுபாஷ் கண்ணன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் 165,000 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்து தற்போது தீவிரமாக அறுவடை செய்து வருகின்றனர். தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்தினர் 165 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்து வருகின்றனர். விவசாயிகளிடமிருந்து நெல்லை விரைவாக கொள்முதல் செய்வதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையங்களில் இருந்து கிடங்கிற்கு எடுத்துச் செல்லும் பணிகளில் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 2,000 டன் நெல் மூட்டைகளை சரக்கு ரயில்கள் மூலம் அரவைக்காக வேலூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்றது. கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விரைவாக இடமாற்றம் செய்யப்படுவது விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளரி வெள்ளி பேருந்து நிறுத்தத்தில் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்ட ஏரியை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எடப்பாடி காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து விவசாயிகளுடன் சம்பவ இடத்தில் வந்து ஏரி பகுதியை பார்வையிட்ட பிறகு ஊராட்சி மன்ற நிர்வாகம் மூலமாக சேதமடைந்த ஏரி பகுதியை மணல் மூட்டை அடுக்கி உடைப்பை சரி செய்தனர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டு 8 நாட்களாக தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தீபாராதனைகள் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று மணிமுத்தாரில் இருந்து பால்குடம் எடுத்து செல்லும் செல்லியம்மனுக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மணிமுத்தாரில் இருந்து பக்தர்கள் அலகு குத்திக் கொண்டு விமான அலையில் பறந்து கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். முருகன் கோவிலுக்கு பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டியில் வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த மாதம் 12ஆம் தேதி துவங்கி 10 நாட்கள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்த நிலையில் கோவை மாவட்டம் பனிக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டியில் பழனிக்கு வந்து முருகனை வழிபட்டு சென்றனர். ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு வருவதாகவும் 3 நாட்கள் பயணமாக பழனி வந்தடைந்ததாகவும் தெரிவிக்கும் பக்தர்கள் தரிசனம் முடிந்து மீண்டும் மாட்டு வண்டி பயணமாக சொந்த ஊருக்கு திரும்பி செல்வதாகவும் தெரிவித்துள்ளனர். சுமார் 2000 பேர் தங்கள் கிராமத்தில் இருந்து சாமி தரிசனம் செய்ய வருகை தந்ததாகவும் வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூரில் விவசாயிகளின் தொடர் போராட்டத்திற்கு பிறகு அரசின் நேரடி நெல் கொள்முதல் மையம் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வரை தனியார் இடங்களில் மட்டுமே தொடங்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் இந்த ஆண்டு முதல் அரசு நிலங்கள் மற்றும் அரசு இடங்களிலேயே தொடங்க உத்தரவிடப்பட்டதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் நெல் கொள்முதல் மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கதிர்வேல். இவர் தனது வீட்டின் பின்புறம் கட்டி வைத்திருந்த 3 ஆடுகளை மர்ம விலங்கு கடித்துக் கொண்டுள்ளது. இதுகுறித்து TN பாளையம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தாக்கிய விலங்கு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கோபிசெட்டிப்பாளையம் அருகே நஞ்சை புளியம்பட்டி பகுதியில் ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து இறந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது நம்பியூர் பகுதியில் ஆடுகள் உயிரிழப்பு சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தேனியில் உள்ள பலகாரக் கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள் உள்பட பல கடைகளில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தயாரிப்பு தேதி இல்லாத உணவுப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கப்புகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் ரைஸ் மில் தெருவில் உள்ள ஒரு கடையில் சுமார் 1000 கிலோவிற்கு மேல் கலர் அப்பள மூட்டைகள் பறிமுதல் செய்தனர். அப்பளங்களை விற்பனை செய்த கடைகளுக்கு சீல் வைத்து அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது, சமூக பொறுப்புகளை சிறுவர்கள் மத்தியில் வளர்ப்பது போன்ற முன்னெடுப்புகளை இளம்படை என்ற குழுவின் மூலம் புதுயுகம் தொலைக்காட்சி செய்து வருகிறது. இளம்படையில் உள்ள சிறுவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இளம்படையில் மாடித்தோட்டம் அமைப்பது,
தொட்டிகளில் விதை விதைப்பது குறித்த பயிற்சி அண்மையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சுதீக்ஷா என்ற சிறுமி வெண்டை விதை விதைப்பது குறித்து விளக்குகிறார். வணக்கம் எல்லாருக்கும், என் பேரு சுதீக்ஷா. நான் புதியுகத்தின் இளம் படையிலிருந்து வந்திருக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் விதைக்கிறத வெண்டைக்காய் செடி விதைக்கிறத காமிக்க போறேன். பாருங்க, இதுதான் தொட்டி. ஓட்டை போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டுட்டு இந்த ஓட்டையில் விதை போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் விதை, வெண்டைக்காய் செடியோட விதை. இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு எங்கள் வீட்டிலேயே எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு உரம் செஞ்சாங்க. அந்த உரத்தை இது மேலே கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அந்த உரத்தை மேலே போட்டுட்டு நல்லா அந்த உரத்தை மேலே போட்டுட்டேன். போட்டுட்டோன்னே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டோம். அவ்வளோதாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு அழகாக வெண்டைக்காய் விதைக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டேன். நன்றி. சாக்பீஸ் துண்டுகள் மூலம் 2 நிமிடங்களில் 60 கிரிக்கெட் உலகக்கோப்பை மாதிரிகளை உருவாக்கி கணினி ஆபரேட்டர் உலக சாதனை படைத்துள்ளார். மதுரை மாவட்டம் மலை புதுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் கணினி ஆபரேட்டராக பணிபுரிபவர் ரமேஷ். இவர் வருகின்ற கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் சாக்பீஸ் துண்டுகள் மூலம் 2 நிமிடங்களில் 2 அங்குல உயரத்தில் 60 உலகக்கோப்பை மாதிரிகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். இவரது சாதனை கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்னும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ஹில்க்ரோவ் ரயில் நிலையம் பகுதியில் 4 குட்டிகளுடன் 9 யானைகள் முகாமிட்டுள்ளதால் அந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரியில் தற்போது பனிக்காலம் முடிந்து இதமான காலநிலை நிலவுவதால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் குட்டியுடன் யானைகள் முகாமிட துவங்கியுள்ளன. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் சாலை ஓரத்தில் சுற்றித் திரிந்த யானை கூட்டம் கல்லார் வழியாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு சென்றது. இந்நிலையில் இவை மீண்டும் ஹில்க்ரோவ் ரயில் நிலைய பகுதியில் முகாமிட்டுள்ளன. எனவே இங்குள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள கிராமங்களில் தொடர்ந்து அதிகரித்து வரும் காட்டு யானைகளின் ஊடுருவலால் விவசாயிகள் பெரும் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். யானைகளால் ஏற்படும் பயிர் சேத இழப்பை சமாளிக்க இயலாமல் விவசாயத்தையே கைவிட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வனத்துறையினரின் புள்ளி விவரப்படி கடந்த 1 மாதத்தில் மட்டும் இப்பகுதிகளில் 162 முறை யானைகளின் ஊடுருவல் நடைபெற்றுள்ளது. 100 கணக்கான தென்னைகள், 1000 கணக்கான வாழைகள் சாய்க்கப்பட்டும் பல ஏக்கர் பரப்பளவிலான கரும்பு, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அழிக்கப்பட்டும் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான விளைநிலங்கள் சூறையாடப்பட்டே காணப்படுகின்றன. கேரள எல்லையோர கிராமங்கள் யானைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதற்கு கேரள பகுதியில் பிரச்சினை செய்யும் யானைகள் ரப்பர் குண்டுகளால் சுடப்பட்டு தமிழக எல்லைக்குள் விரட்டப்பட்டு வருவதே முக்கிய காரணம் என்றும் புகார் தெரிவிக்கின்றனர். பல ஆண்டுகளாக நீடித்து வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கருவேல மரங்களை அகற்றுவது குறித்த திட்டத்தை 2 வாரங்களில் வகுத்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரி, நீதிபதி சதீஷ்குமார், நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய முழு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு திட்டமும் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை பாதிப்பது மட்டுமல்ல நிலத்தையும் மலடாக்கி விடுகிறது என்பதால் அவற்றை வெறுமனே வெட்டுவது மட்டுமல்லாமல் வேரோடு அகற்ற வேண்டுமென உத்தரவிட்டனர்.
கோபிசெட்டிப்பாளையம் அருகே அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றக்கோரி பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் பேரூராட்சி நிர்வாகம் கொடிக்கம்பங்களை அகற்றியுள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தும் குளத்துக்கடை, ராஜா திரையரங்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்படாமல் உள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூகலூர் பேரூராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து குளத்துக்கடை பகுதியில் உள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை பேரூராட்சி ஊழியர்கள் அகற்றினர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் மத்திய, மாநில மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு நேற்று பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையில் மட்டும் சுமார் 27,812 அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர். 24 மையங்களில் நடந்த இந்த பயிற்சி வகுப்பில் 97% மேற்பட்டோர் பங்கேற்றார்கள் எனவும், கடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் அதிகப்படியான அலுவலர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் தவறாமல் பங்கேற்றார்கள் என சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் பயிற்சி குறித்தான சந்தேகங்களை எளிதில் அறிந்து கொள்ளும் விதமாக காணொலி காட்சியையும் தயாரித்துள்ளது. சென்னை மாநகராட்சி தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி வருகின்ற பிப்ரவரி 10 நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் பதவி ஏலம் விடப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து வார்டுகளை வருவாய் கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் இடைக்கழிநாடு பேரூராட்சியில் மொத்தம் 21 வார்டுகள் அமைந்துள்ளன. இதில் தண்டுமாரியம்மன் குப்பம் தொகுதியில் அதிக வாக்காளர்கள் உள்ளதால் சில வேறு காரணங்களால் அந்த பகுதி மக்கள் வார்டு பதவியினை ஏலத்திற்கு விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆலம்பரை குப்பம் பகுதி மக்கள் நடக்கவுள்ள தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். இதனையடுத்து மதுராந்தகம் கோட்டாட்சியர் சரஸ்வதி, டிஎஸ்பி பாரத் உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். சேலத்தில் பள்ளி கட்டணம் செலுத்தாத 20 மேற்பட்ட மாணவர்களை வெளியில் அமர்த்தி தனியார் பள்ளி நிர்வாகம் வகுப்பு எடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. சேலம் காந்தி ரோடு பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பள்ளி கட்டணம் செலுத்தாத காரணத்தினால் 20 மேற்பட்ட மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே அனுப்பி பள்ளி வளாகத்தில் உள்ள உணவு உட்கொள்ளும் அறையில் அமர்த்தி வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அதைத் தொடர்ந்து மாணவர்கள் வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மதுரை மாநகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மருத்துவத்துறை, அழகு, கலைத்துறையில் பணிபுரியும் இளம்பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தற்பொழுது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து வார்டுகளிலும் இளம்பெண்கள் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக மருத்துவத்துறை, அழகு கலைத்துறையைச் சேர்ந்த இளம் பெண்கள் தேர்தலில் போட்டியிட அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். என் பேர் இலக்கியா, நான் கே புதூர்ல இருக்கேன். 14 வார்டில் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கேன். நான் நர்சிங் முடிச்சிருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் எடுத்திருக்கேன். என்னை மாதிரி எல்லாரும் வரணுன்றதுக்காக தான் இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். திருமங்கலத்தில் அமைந்துள்ள முனியாண்டி திருக்கோவிலில் அசைவ அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சோழவந்தான் சாலையில் மொக்கையன் அம்பலம் நகரில் புகழ்பெற்ற முனியாண்டி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசை தினத்தன்று இந்த கோவிலில் கிடாவெட்டி சிறப்பு பூஜைகள் செய்து அசைவ உணவுகளை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்குவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு தை அமாவாசையை முன்னிட்டு கிடாவெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய கிடாக்கள் கோவிலில் வெட்டப்பட்டன. சுவாமிக்கு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட ஆடுகளை கொண்டு அசைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. ஐதீகப்படி மண்தரையில் அமர்ந்து பக்தர்கள் அசைவ அன்னதானத்தை அருந்தினர். இதில் 1,000+ மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.
திருவாவழுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலில் ரத சப்தமி பெருவிழாவை முன்னிட்டு திருஞான சம்பந்தர் பொன் உலவாக்கிழி ஐதீக விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவாவழுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவாவழுதுறை ஸ்ரீ அதுல்ய குஜாம்பிகை சமேத கோமுக்தீஸ்வரர் திருக்கோவில் ரத சப்தமி பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருஞான சம்பத்திற்கு இறைவன் பொன் உலவாக்கிழி வழங்கும் ஐதீக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருஞான சம்பந்தர் பல்லக்கில் ஊர்வலமாக எழுந்தருளினார். இங்கு இறைவனை பாடும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். செங்கல்பட்டு நகராட்சியில் கோரிக்கைகளை மூங்கில் கூடையில் சுமந்தபடி நூதன முறையில் வேட்பு மனுவை ருத்ரகுமார் என்ற இளம் சுயேட்சை வேட்பாளர் தாக்கல் செய்தார். திண்டுக்கல்லில் ஒரே மாதிரி சேலை அணிந்து 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து அதிமுக பெண் வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வேலூர் மாநகராட்சி தேர்தலில் 28வது வார்டில் வேளாண் கல்லூரி மாணவி மம்தா குமார் களம் காணுகிறார். வாணியம்பாடியில் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் பெரியார் நகர் டோல்கேட் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரில் ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் அருகே உரிய ஆவணமின்றி ஏடிஎம் மையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட 53 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் உரிய ஆவணத்தை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுச் செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். புதுக்கோட்டை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கலில் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். பிரதான கட்சிகளில் இடம் கிடைக்காதவர்களும் அவர்களுக்கு செல்வாக்கான பகுதிகளில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் 5வது நாளாக உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட இதுவரை 39 பேரும் நகராட்சிகளில் 2 பேரும் பேரூராட்சிகளில் 14 பேர் என மொத்தம் 55 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதியில் பிளக்ஸ் போர்டு வைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2018-19 ஆண்டு முதல் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை கொட்டி தரம் பிரித்து நுண் உரம் தயாரிப்பதற்காக நுண் உரக்கிடங்கு அமைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெருக்களில் கழிவுநீர் தேங்குவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். Thank you.